கர்நாடக வனப்பகுதியில் இருந்து கூட்டமாக வந்துள்ள காட்டு யானைகளால் சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலை கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அருள்வாடி, மலன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்ட வனப்பகுதியில் இருந்து 30-க்கும் அதிகமான யானைகள் வெளியேறி தாளவாடி மலை கிராமங்களில் சுற்றித் திரிகின்றன. குடியிருப்புகள், விளைநிலங்கள், சாலைகள் என கூட்டம் கூட்டமாக செல்வதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இவற்றை கர்நாடக வனத்துக்கே விரட்ட வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கெலமங்கலத்தில் தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒரே இடத்தில் 1200 தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நடத்தப்பட்டது. கெலமங்கலம் வட்டார சுகாதார நிலையத்துக்கு உட்பட்ட 6 சுகாதார நிலையங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட 1200 கர்ப்பவதிகளுக்கு இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வளைகாப்பு நடத்தப்பட்டது. சிறப்பு விருந்தினராக தளி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். கர்ப்பகால உணவு முறைகள் உள்ளிட்டவை குறித்து கர்ப்பவதிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் கர்ப்பவதிகளுக்கு 5 வகை உணவுகள் உட்பட சீர்வரிசையும் கொடுக்கப்பட்டது. இவரு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம் ஷாப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? இவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.